வணக்கம் நேர்களே, AQSE குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட கொப்பரை தேங்காய் விலை நிலவரங்களை பற்றி இப்போது பார்க்கலாம். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள். மதுரை வாடிப்பட்டியில் 95.4 கிலோ கொப்பரை தேங்காய் விற்பனைக்கு பதிவானது. ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் அதிகபட்சம் 94.15 காசுகளுக்கு கொள்முதல் செய்யப்பட்டது. வெள்ளக்கோவிலில் 838 மூட்டைகள் கொப்பரை தேங்காய் விற்பனைக்கு பதிவானது. ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் குறைந்தபட்சம் 77.50 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 106.65 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. சத்தியமங்கலத்தில் 190 மூட்டைகள் கொப்பரை தேங்காய் விற்பனைக்கு பதிவானது. ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் குறைந்தபட்சம் 100.59 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 107.09 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. இன்றைய கேரளா கெராஃபெட் அரசு கொள்முதல் விலை கொப்பரை தேங்காய் ஒரு கிலோ அதிகபட்சம் 109.23 காசுகள். இன்று பூதப்பாடியில் 452 கிலோ கொப்பரை தேங்காய் விற்பனையானது. ஒரு கிலோ குறைந்தபட்சம் 95.89 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 100.69 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. சென்னிமலை அருகே உள்ள வெப்பிலியில் 125 மூட்டைகள் கொப்பரை தேங்காய் விற்பனையானது. முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் 100.10 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 102.50 காசுகள் வரையிலும், இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் 85 ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 91.50 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனைமலையில் 233 மூட்டைகள் கொப்பரை தேங்காய் விற்பனையானது. ஒரு கிலோ கொப்பரை முதல் தரம் குறைந்தபட்சம் 97 ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 102.25 காசுகள் வரையிலும், இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் 76.50 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 92.10 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.